Hi my dear friends, welcome back to Mom Tech channel. How to make YouTube thumbnail in using Picsart use panni eppadi namba banner ready panna paakalam. So Picsart ku poyittu and plus ingra symbol ku poyittu all photos appdin irukum namba adukulla porom. All photos ku poyittu indha maari background nu irukum, andha background la namak pidicha color eduthukalam. Na white color eduthukuren. அதில் சைஸ் வந்து டூல்ஸ்குள்ளே போய்ட்டு க்ராப் பண்ணுறோம். அதில் வந்து சைஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்டில் 16.9 இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு கரெக்டான அந்த தம்ப்ளைனோட பேனர். நம்ம இந்த ப்ரஷ்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்துட்டு நான் இதை சூஸ் பண்ணி நான் மல்டி கலர் பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் மல்டி கலர்ஸ் வந்து இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாடல் வேணும் அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வந்து இதுக்கு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண போறேன். ஹவு டு செட் தம்ப்ளைன், இதில் நான் யூடியூப் கொடுக்காமல் விட்டேன். அதனால் அந்த டெக்ஸ்டே திரும்ப டச் பண்ணனா இந்த மாதிரி உள்ளே போகும் திரும்ப அங்கேயே. ஸோ யூடியூப் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கலர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்டுங்கிறதுல எந்த ஃபாண்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஃபாண்டே ஓகே எனக்கு. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த பிளாக்கே எனக்கு ஓகே. ஸோ நான் பிளாக் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஓவராலாக ஒரு கலரிங் கொடுக்குறேன். ஸோ இதோட ஷேடோவும் நம்ம மாற்றலாம். ஷேடோ மாற்றிக்கிட்டு கொஞ்சம் 3D ஃபார்ம்லாம் கிடைக்கும் நமக்கு டெக்ஸ்ட்டு. ஸோ வந்து நான் ஷேடோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டு வேணால் மாற்றிக்கலாமான்னு நான் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஓகே. ஸோ அதனால் நான் ஜூம் பண்ணிக்கிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் என்னுடைய சேனலுடைய லோகோ இருக்குது, அந்த லோகோவை இதில் பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நான் ஆட் ஃபோட்டோஸ்குள்ளே போய் என்னோடய லோகோவை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் பிக்சார்ட்குள்ளே வச்சுருக்கேன். பிக்சார்ட்குள்ளே போயிட்டு என்னுடைய லோகோவை எடுத்துகிட்டு வந்து இதில் நான் செட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிடும். உங்களுக்கு லோகோ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏதாச்சும் டவுட் இருந்ததா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோஸ்லாம் எப்படி செட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ நான் ஓவரால் பேக்ரவுண்ட் அந்த பார்டர் வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் செலக்ட் பண்ணி பார்டரில் ஒயிட்டு கொடுத்து நான் இந்த மாதிரி சேவே பண்ணிவிட்டேன் கேலரிக்குள்ளே போயிட்டு. ஸோ நான் வந்து கேலரிக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் நான் ரெடி பண்ண இந்த போஸ்டரை. இதோ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பேனர் ரெடி பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, சீ யூ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.